ஹாய் காக்கா, என் பேர் என் பேர் இஸ் அவர் போட். யூ ஆர் அரேஞ்சிங் ப்ரைவேட் போட்டு 40,000 ஒன்லி டூ 40,000 40,000 சில்லிங்ஸ். ரிட்டர்ன் டைம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸோ ஒன் ஹவர் ஓகே அசாந்தி ஸோ வேர் இஸ் அவர் போட்டு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் போட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் மட்டும் போகிறோம். 40,000 ஷில்லிங்ஸ் பர் ஹெட் வந்து $10 வரும். டாலர்ஸ் யூஎஸ் போகிறோம். ஃபார் மீ ஸ்டே ஸோ ஃபார் ஃப்ரம் ஹியர் டு தேர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் என்டரிங் டு த ஜான்சிபார். So, I saved your number. That's why I called today. This boat, you see. Okay. You see their speed. Speed, oh, that one. Yes, yeah, okay. This is good. Yeah, okay. Asante. Because this boat, like this, and 25 minutes. This boat, 7 minutes and minutes. 7 minutes? 10 minutes. Oh, very fast. Yeah, yeah, okay. It's good. Okay. So what is the entrance fees? We have per resident permit, how much? Resident, if you, yeah, resident, yeah. You pay 3,000 or 2,000. Oh, per head day. How, hey, for this ship, how much ticket price if I go to Dar es Salaam? For this ship? 20? Yes. Okay. I'm at work! So vanga, nama andha white color boat irukku paarenga. அம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை தான் போகிறோம். அமூர் அமூர் அந்த போட்டை தான் போகிறோம். இந்த போட் ஒரு 25 மினிட்ஸ் தான். இந்த போட்டில் ஒரு 7 மினிட்ஸில் போயிடுவோமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு. ஏ ஜஸ்ட் டெல் டு ஹிம் கோ ஸ்லோலி, நாட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, வி ஆர் அப்ரைடு. ஓகே, after return can I pay? I can pay now. Now pay now. Agura mata no problem. No problem. He is waiting for us. Yes. Okay. Okay. Anare. So he is waiting for us. So after finish Prison Island, he is waiting for us. Yes, yes. Hey, Kaka. Prison Island, we are going to be private boat. So, we are going to be safari. 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 தண்ணியால கொஞ்சம் பயம், அதெல்லாம் போனதே கிடையாது. ஈவினிங் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு வந்து டேக்கிங் இருக்கு. ஒரு 3 o'clock 4 o'clock பண்ணலாம் வந்தோம் அப்படின்னா இதே போட்டு இப்படி வரும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஷேக்கிங் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலையில் போகும்போது அழகாக இருந்தாலும் கிடையாது, ஷேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஷேக்கிங் கிடையாது. காலையில் போட்டு தான் வந்து ஷேக்கிங் வந்து அதிகமாக இருக்கும். காக்கா, தட் ஐலண்ட் யா ஸ்டேட்டாக தெரியுது பாருங்க. அதுதான் வந்து நம்ம பிரிசம் ஐலாண்ட். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸ்டேட்டாக இருக்கு, நிறைய ஐலாண்ட் இருக்குது. அங்கே ஒன்று அங்கே ஒன்றுலாம் இருக்குது, பட் நம்ம இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஷிப்புக்கு முன்னாடி இருந்து பாருங்கள், அந்த ஐலாண்ட் தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போதும் போதும் ஏய் அவரோட காலை டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. ஒரு 9 o'clock மேலே இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸோ பிரச்சனை இல்லைன்னு வந்து போவாங்க.
பாருங்க நாங்க போட்டு நின்று போச்சு. போறோம் 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 போறோம். கொஞ்சம் கரையா தான் இருக்குது. தண்ணி எல்லாம் பாருங்க, கிரீனா இருக்கு. அசண்டே காக்கா வந்துட்டோம், இறங்க போறோம். என்கிட்ட பர்மிட் இருக்கு. வி ஹேவ் பர்மிட். This one. This one ye kaka. We have resident permit. Oh, this one resident permit. Tattoo. Self tattoo. Change amna. தௌசண்ட் ஷில்லிங்ஸ் இருக்கா? பத்தாயிரம் இருக்கா? ஓகே, சேஞ்ச் ஆம்னா. ஓ, சுக்கோ டிக்கெட் டிக்கெட் ஆம்னா. ம், மூணாயிரம் ஷில்லி. ஓகே, சேஞ்சு கக்கா லெட்டர். ஓகே ஓகே, லெட்டர் அசாண்டே. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓடு இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நம்பர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, 48, 95, 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமையோட ஏஜ் அது. இந்த மாதிரி பட்டுட்டு தான் இருக்கும். அந்த நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கையில் வந்து கீரை கொடுத்தாங்க பாருங்கள். அந்த கீரையை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வாயில் வந்து நம்ம கிட்ட கையை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கீரையை மட்டும் நம்ம போய் ஜஸ்ட்டு கொடுத்தா வந்து நல்லா சாப்பிடும். கீரை தீந்து போனாலும் மறுபடியும் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீரை வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிசன் ஐலாண்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆமைகள் மட்டுமே கிடையாது, அங்கங்கே நிறையா இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி அங்கங்கே படுத்துருக்கோம் நிறையா ஆமைகள். இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறையா இருக்கும், அங்கங்கே ஒன்று ரெண்டு வந்து படுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஆமைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா ஆமைகள் மட்டும் கிடையாது, மயில் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன மான்குட்டி வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்தோம். மயில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற அந்த கீரையை வந்து எழுதியிருக்கு பாருங்கள், ஏஜ் 48, 100, 90,
120-150 அந்த ஏஜில் வந்து அந்த ஓடு மேலே வந்து என்ன பண்ணாங்கன்னா எழுதியிருந்தாங்க. ஒரு சில ஓடு உடஞ்சிருந்துச்சு, அதனால் அதோடய ஏஜ் நமக்கு தெரியாது. நீங்கள் கிட்ட போனீங்கன்னா தெரியும் அவங்க எழுதியிருக்கிறது வந்து, நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கிட்ஸோடு இந்த ஐலாண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி தான் வருவீங்க. பாருங்கள் மயில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபஸ்ட் டைம் மயிலை வந்து நான் நேரில் பார்க்குறேன். கீரை கீரை வந்து சாப்பிடுவோம். அப்போ பாருங்கள் கீரை சாப்பிட்டுருக்கு பாருங்கள். மயிலெலாம் வந்து கீரை சாப்பிடுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் கொடுத்தா சாப்பிட்டுச்சு. கீரை சாப்பிடும் போல மயில், நமக்கு தெரில. அதே மாதிரி மான்குட்டியும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் நடந்து போனீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன மான்குட்டிகள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். மயிலும் வந்து நீங்கள் நிறையா பிரச்சனை இல்லைன்னா அந்த ஆமைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் மயில் குடும்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து நிறையாவே இருக்கும் இந்த ஏரியாவில். இந்த பிரிசன் ஐலாண்ட் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வாங்க. காலையில் வந்தீங்கன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து ஜான்சிபார்க்குள்ளே என்ட்ரானவுடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பிரிசன் ஐலாண்டு தான். அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் நான் போட்டில் ட்ராவல் பண்ணி வந்தேன் இல்லையா, ஜஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸில் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஐலாண்டு வந்து ரீச் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிரிசன் ஐலாண்டு 60,000 சில்லிங்ஸ் கொடுங்க, $100 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரிலாம் போகாதீங்க. நீங்கள் போட்டில் ட்ராவல் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து பர் ஹெட் வந்து 20,000 ஷில்லிங்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அவன் சொல்லுவான் $100 கொடுங்க, 80,000 ஷில்லிங்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 20,000 ஷில்லிங்ஸ் கொடுத்தா போதும் போயிட்டு வர்றதுக்கே. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து 40,000 ஷில்லிங்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தோம் போயிட்டு வர்றதுக்கு. நம்ம 1 ஹவர் வந்து இந்த ஐலாண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். 1 ஹவருக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஆமைகள், அப்புறம் வந்து மயில், மான்குட்டிகள், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். 1 ஹவர் மேக்ஸிமம், 1.5 ஹவர்ஸ் நீங்கள் அந்த ஐலாண்டில் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போர் அடித்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் வந்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் இருக்காது. நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஐலாண்டில் தண்ணி பார்த்திங்கன்னா அவுட் சைடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து க்ரீனிஷாகவே வந்து இருக்கும். தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இதுக்குள்ளே என்ட்ரானவுடனே இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் நம்ம வந்து ரெசிடென்ட் பர்மிட் இருந்துச்சுன்னா ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ரெசிடென்ட் பர்மிட் வச்சுருக்கோம். நாங்கள் ஷோ போனதுக்கு பர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஷில்லிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. 5,000 ஷில்லிங்ஸ்னால் வந்து இந்தியன் ருபீஸில் வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து ஆகும். ஆக்சுவலாக இந்த பிரிசன் ஐலாண்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க, அது ஒரு தமிழால் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் 9:00 இல்லை 8:45 நினைக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது. ஸோ அந்த டைமில் ஒரு மேபி அவர் 10:00 மேலே வரலாம். ஆனால் அந்த என்ட்ரன்ஸில் பிரிசன் ஐலாண்ட் நீங்கள் போனீங்கன்னா அந்த டிக்கெட் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு தமிழால் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போகும்போது அவர் இல்லை, ஆப்ரிக்கன்ஸ் தான் வந்து இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா டே 4 கடைசி நாள் தான் வந்து பிரிசன் ஐலாண்ட் வந்து நாங்கள் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஏன்னா போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4:00 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டரெஸ்லாமுக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு 9 மணிக்கு வந்துட்டு ஒரு நாங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கே வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. டே 4 தான் நாங்கள் வந்து இந்த பிளான் வச்சுட்டோம், பிரிசன் ஐலாண்ட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் வந்து ஜான்சிபார்க்கில் என்ட்ரா வரீங்க அப்படின்னா ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு வரீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் பிரிசன் ஐலாண்ட் வந்து போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து அங்கே போயிட்டு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் டே 1 வந்து 2:00 ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் ஜான்சிபாரில் வந்து லேண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் அந்த இடம் போயிட்டு வந்துடுங்க. அந்த இடம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சஃபாரி ப்ளூ. அந்த 1 டே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் 7 மணிக்கு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா சஃபாரி ப்ளூ வந்து போயிட்டு வந்துடலாம் 1 டே ஃபுல்லாக. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து பராக்கா அக்வாரியம். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு 1 டே என்ன பண்ணுங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹாஃப் டே போதும், பராக்கா அக்வாரியம் வந்து ஒரு 1/2 டே. நெக்ஸ்ட்டு இன்னொரு 2nd ஹாஃப் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். நுங்கி பீச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நுங்கி பீச்சில் கூட என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டால்ஃபின்
டால்ஃபின் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப லாங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போகிறது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நீங்கள் அது போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரில. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகல. நான் டால்ஃபின்லாம் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் போகல. நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் போனீங்கன்னா டால்ஃபின் இருக்காது, இருந்துச்சுன்னா உங்களோட லக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பைசி ஃபார்ம் நிறையா இருக்குது. அந்த வீடியோஸும் நான் என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், ஸ்பைசி ஃபார்ம் போகிறதுக்கான ரூட் வந்து டாடாலாவில் பட்ஜெட் ட்ராவல் பண்ணி எப்படி அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜான்சிபார் வந்தீங்கன்னா மேஜர் பிளேஸ் வந்து இது தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பைசஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜான்சிபார் அல்வா வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.